பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பட்டர் ஸ்க்ராச் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம். பட்டர் ஸ்க்ராச் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்கள் பார்ப்போம். ஒரு லிட்டர் பால், ஒரு கப்பு சீனி, சுகரு, ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளார், ரெண்டு ஸ்பூனு மில்க் பவுடர், ரெண்டு ஸ்பூனு பட்டர் ஸ்க்ராச் கஸ்டர்ட் பவுடர், ட்ரை ஃப்ரூட் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், கரமல் க்ரன்ச் பண்ணுறதுக்காக சீனி அரை கப்பு, எலைச்சி பவுடர், பட்டர் ஸ்க்ராச் எசன்ஸ். இப்போ பால் பாயில் பண்ணுறதுக்காக கேஸ் மேலே வைக்கலாம். பால் பாயில் ஆகிற வரைக்கும் கேரமல் க்ரன்ச் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பிளேட்டில் நெய் போட்டு கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு பேனில் சீனி போட்டுட்டு இருக்கிறேன், சுகர் போட்டுட்டு இருக்கிறேன். இதில் நெய் ஆகட்டும் தண்ணி ஆகட்டும் எதுவுமே போடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது சூடு பண்ணாவே போதும், எல்லா சர்க்கரையும் கரைஞ்சிடும். இது ரெண்டு மூணு நிமிஷம் பிடிக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள் மெல்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, பாருங்கள் எவ்வளோ நல்லா இது மெல்ட் ஆகிட்டு இருக்கு. சீனி எல்லாமே கரையணும், ஃபுல்லாக கரைஞ்சிடணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இது கரைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் ட்ரை ஃப்ரூட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். கிரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிளேட்டில் இந்த மிக்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஆற வைக்கலாம். பாருங்கள் பால் பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளார் போட்டுட்டு இருக்கிறேன், பால் பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன், கஸ்டர்டு பவுடர். ஏற்கனவே பால் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், கூலான பால், அந்த பால் இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே சைடில் இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா கட்டி ஆகாது, லம்ஸ் வராது. பாருங்கள் இப்படி எவ்வளோ நல்லா கரைஞ்சி போச்சு பாருங்கள். இப்போ பால் பாயில் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் இது ஆறி போச்சு கரமல் க்ரன்ச்சு. இது ஒரு ஜிப்லாக் கவரில் போடலாம். கவர் சின்னதாக இருக்குது, அதனால் நான் இது உடச்சி போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்கள் இப்படி ஒரு கவரில் போட்டுடலாம். சப்பாத்தி கட்டை எடுத்து இந்த மாதிரி இதை பீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ நல்லா நைஸாக பண்ண வேண்டாம், கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கட்டும். பால் கூட நல்லா பாயில் ஆயிருக்கு. கஸ்டர்ட் பவுடரு பால் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த பாலில் போட்டுட்டு இருக்கிறேன். இது பாயில் ஆகட்டும், கார்ன்ஃப்ளாருடைய அந்த பச்சைத்தனை எல்லாம் போயிட்டோம், நல்லா பாயில் ஆகட்டும். இது ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இது பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சீனி போட்டுட்டு இருக்கிறேன், இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பாயில் ஆகட்டும். இப்போ இதில் ஏலக்காய் பொடி போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ நல்லா க்ரீமி க்ரீமியாக கூல் ஆயிடுச்சு. இது இப்போது ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வைக்கலாம். பாருங்கள் நான் இது ஒரு பாக்ஸில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட்டர் ஸ்க்ராச் எசன்ஸு கொஞ்சம் போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபாயில் இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் மூடிட்டு அது மேலே இதை மூடி க்ளோஸ் பண்ணி
ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 3-4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்கள், 3-4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறேன். எவ்வளோ நல்லா இது க்ரீமி க்ரீமியாக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மிக்சி பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா மிக்சியாக இருக்குது இது. இப்போ இது பாக்ஸில் போட்டுட்டு இருக்கிறேன். கரமல் க்ரன்ச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் இது மேலே போட்டுட்டு இருக்கிறேன். மீதி இருக்கிற பாலும் அப்படியே மிக்சி பண்ணிட்டு இது மேலேயே போட்டுக்கலாம். பாருங்க கரமல் க்ரன்ச் கூட இதில் மேலே கார்னிஷ் போல் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க எவ்வளோ நல்லா பட்டர் ஸ்க்ராட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ இது ஒரு ஃபாயில் இல்லை பிளாஸ்டிக் கவர் வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 10-12 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். நான் ஃபாயில் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 12 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்க வா, எவ்வளோ நல்ல ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுக்கலாம். பாருங்கள் க்ரீமி க்ரீமியாக பட்டர் ஸ்க்ராட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருக்கு. இது நான் இப்போ சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பட்டர் ஸ்க்ராட்ச் ஐஸ்கிரீம் ரெடி.